மங்கள ஸ்லோகம் படிங்கோ ரஜோஜுஷே ஜன்மனி சத்தவருத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரதே தமஸ்புருஷே அஜாய சர்க்க ஸ்திதி நாசஹேதவே த்ரயிமயாய திரிகுணாத்மனே நமக ஸோ போன கிளாஸை நம்ம முதல் ரெண்டு ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இப்போ மூணாவது ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் அந்த பரபிரம்ம தத்துவத்தை சுற்றி சொன்னது செகண்டில் வந்து சாக்ஷாத் பரமசிவனை பற்றி சொன்னது மூணாவது ஸ்லோகத்தில் விஷ்ணு நரசிம்மரூபம் அத ப அவரை வந்து ஸ்துதி பண்ணுறார் ஜயதி உபேந்திர சாரூர்த்த பிபிட்சயா யணலப் தலட்சா திருஷா ஏவாருணையோர ஸ்வம் பயாத்து பின்னம் இவ அசிரபாட்டலம் அதாவது சஹ உபேந்திர உபேந்திரங்கிறது இங்கே விஷ்ணு சஹ உபேந்திர விஷ்ணு அந்த நிருசிம்ம அவதாரத்தில் இருக்கிற அவர் ஜயதி ஜயதி இதுதான் வந்து மெயின் சென்டென்ஸ் சக உபேந்திரா ஜயதி சஹ கஹ அவர் யார் அப்படின்னா யஹ எவர் ஒருவர் நிற நிருசிம்ஹா பிபிட்சையா லப்தம் அதாவது எந்த நிருசிம்ஹா நிருசிம்மனானவன் அந்த நிசம்மாவதாரத்தில் இருக்கிற அந்த உபேந்திர பிபிச்சையா அவர் வந்து பொலந்துருவார் பேதுமிச்சையா அவருக்கு என்ன என் மார்பை புலக்கிறது அப்படிங்கிறது தூரத்தாக தூரா தூரத்திலேருந்தே க்ஷணம் லப்தம் ஒரு ஒரு லட்சத்தை ஒரு க்ஷணம் அவலோக்கனம் அது பார்க்கறதுனாலேயே கோபேன ரோஷேன அவர் கோபத்தினால் அருணையா ஆரக்தையா அவர் அவரோட திருஷ்டி வந்து அந்த இரண்ய கச்சிப்பூ மேலே விழுந்து விழர்ந்து அவர் திருஷ்டியை வந்து பார்த்துடுத்தும் அவனுடைய மார்பு அவர் அவருக்கு என்ன அந்த திருஷ்டி என்ன சொல்றது அப்படின்னா இவனுடைய மார்பை நான் புழக்க போறேன் அப்படிங்கிறத சொல்றது அந்த திரு திருஷாயேவ கோபாருணையா அந்த திருஷ்டிங்கிற ஒரு கோபம் அந்த கோபமே அந்த கோபத்தினுடைய அந்த சிகப்பு தன்மை அதுவே வந்து என்ன அப்படின்னா ரிப்போகோ உரக ஸ்வயம் பயாத்து பின்னம் இவ அசுர பாட்டலம் அந்த கண்ணே வந்து அவர் வந்து அட்டாக் கூட பண்ணலை அதுவே அங்க வந்து அவன் மார்பை கிழிச்சி அங்க வந்து செவந்து போன மாதிரி ஆக்கிடுது புரியுறதா இங்க வந்து பயாது விதரண பீத்தியா ஸ்வயமேவ பின்னம் இது கவேகே உத்ரிக்ஷா உத்ரேக்ஷா இங்கே வந்து அவன் வந்து அவர் வந்து நன்னுடைய மார்பை பொழந்துடுவாருங்கிற ஒரு பீத்தியினாலேயே அங்கே ஒரு அசரபாட்டலம் அங்க அப்படியே ருதிரம் வந்து பொழிஞ்சுடுத்து அப்படிங்கிற ஒரு எக்ஸாஜிரேஷன் ஒரு சம்பாவனா அதனால இங்க உட்பிரேக்ஷா அப்படிப்பட்ட அந்த உபேந்திரக சக உபேந்திரக ஜயாதி அந்த உபேந்திரக என்ன பண்றார் தூரத்தக துக்கிட்ட கூட வரல பிபிச்சையா அப்படிங்கிறது வேதும் இச்சையா அதை புழக்க வேணுங்கிற ஒரு எண்ணம் அப்படி இருக்கின்ற யக அந்த நிருசிம்ஹா லப்த லக்ஷயா க்ஷணம் ஒரு செகண்டு அந்த லக்ஷியத்தில் வைக்கப்பட்ட தன்னுடைய பார்வை அந்த திருஷா ஏவ அந்த பார்வையினாலேயே கோபாருணையா கோபத்தினால் அந்த அந்த பார்வையானது கோபத்தோடு பார்க்குறார் அதை கோபத்தினால் சிவந்த கண்கள் அதோட இருக்கின்ற அவர் ரிபோஹோ உரக ரிபுவான இருண்ய கஷுப்புவினுடைய மார்பு உரக ஸ்வயம் பயாத்து பின்னம் இவ அஸ்ரபாட்டலம் அந்த உரக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவர் தன்னை தன்னை வந்து தன் கிழிப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அங்க ரத்தம் ஒழுகினதான் அப்படிப்பட்ட அந்த உபேந்திரகா ஜெயதி சரியா இங்க வந்து பயாது விதரண பீத்தியா ஸ்வயமேவ பின்னம் தானே புலந்துடுத்தும்னு சொல்றாரு பர் பயத்தினால இங்க வந்து தன் தன் மார்ப அவர் கிழிச்சிருவாரோங்கிற ஒரு பயத்தினாலேயே ஸ்வயமேவ பின்னம் பின்னமானதுனால இங்க வந்து பிரேக்ஷா இங்க வந்து

மௌகரிபிஹி கிருதார்ச்சனம் சமஸ்த சாமந்த கிரீட்ட வேதிகா விடங்க பீட்ட உள்ளுட்டித்த அருணாங்குலி சோ வந்து பத்சு அப்படிங்கிறது இவருடைய குரு பாணருடைய குரு அந்த பத்சோ சரணாம்புஜயம் அஹம் நமாமி அந்த பத்சுவினுடைய பத்சுங்கிறது குருவினுடைய பெயர் அந்த பத்சோகோ சரணாம்புஜம் அந்த தஸ்ய அந்த பத்சுவினுடைய துவயம் அவருடைய ரெண்டு கமலங்கள் போன்ற போன்று இருக்கின்ற இரு பாதங்களை நமஸ்கரோமி நமஸ்கரிக்கிறேன் எப்படிப்பட்ட பாதங்கள் அப்படின்னா எப்படி எப்படிப்பட்ட நமஸ்காரம் அது அப்படின்னா சசேகரை மௌகரீபிஹி கிருத கிருதார்ச்சனம் சசேகரைஹி அப்படின்னா எப்படி வந்து ராஜாக்கள் வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து தன்னோட வசதியா இருக்கிறவாளுக்கு எப்படி வந்து அந்த கிரீட்டத்தோட நமஸ்காரம் பண்ணுவாளோ கிரீட்டத்தை அவுத்து வச்சுட்டு பண்ண மாட்டா ஸோ அந்த மாதிரி சசேகரைஹி அப்படின்னா மக்குட்டத்தோடு இருக்கு மக்குட்டத்தோடு கூடிய மௌக்கரீபிஹி அப்படின்னா க்ஷத்ரிய விசேஷங்கள் விசேஷி அவளால் கிருத்தம் செய்யப்பட்ட ஒரு அர்ச்சனம் ஒரு பூஜனம் அது எதுவோ அப்படிப்பட்ட ஒரு கிருதார்ச்சனம் அந்த பாஜா பாதாம்புஜ துவயத்துக்கு எப்படி அப்படின்னா சமஸ்த சாமந்த கிரீட்ட வேதிகா விடங்க பீட்ட உள்ளுட்டித அருணாங்குலிஹி அதாவது இந்த இவ இந்த இவர் இருக்கார் பாருங்க இந்த பத்சுஹு இந்த குருவானவர் வேதிகா அப்படின்னாலே எங்கே வந்து இந்த யாக யக்ஞங்கள் நடக்கிற இடத்துக்கு வேதிகான்னு பேர் இங்கே வந்து சமஸ்த சாமந்த அப்படின்னா எல்லா சாமந்த அப்படின்னா அந்த சூழப்பட்ட ராஜாக்கள் அவர்களுடைய கிரீட்ட வேதிகா அப்படின்னா கிரீட்டமே வேதிகாவாக இருக்காங்க அவர்னுடைய அதாவது அவருடைய காலில் வந்து எல்லா ராஜாக்களும் வந்து விழறான்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு வசதியான குரு அவர் அவ அந்த கிரீட்டங்களே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்னா அவருடைய கால்கடியில் எல்லா கிரீட்டங்களும் கிரீட்டங்களும் இருக்குது அதுக்கப்புறம் விடங்க பீட்ட உள்ளு உள் உள்ளுட்டித்த அருணாங்குலிகி அவருடைய பாதங்கள் வந்து அருணம் அப்படின்னா சிகப்பு அங்குலிகி அப்படின்னா விரல்கள் அந்த விரல்கள் சிகப்பாக இருக்கின்ற அங்குலிகி அன் அப்படி அதை வச்சுட்டு இருக்கிற துவயம் பத்சோகோ அகம் நவாமி ஸோ அந்த அங்குலிகி மேலே எப்படி எது எதில் இருக்கார் அப்படின்னா சமஸ்த சாமந்த கிரீட்ட வேதிகா பல ராஜாக்களினுடைய கிரீட்டங்கள் அவைகளே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அதுக்கு மேலே இவரோட கால்கடியில் அத்தனை கிரீட்டங்களும் இருக்குது அதில் விட்டங்க பீட்ட உள்ளுட்டித்தம் அப்படின்னா விட்டங்கம் அப்படின்னா இன் ஜென்ரலி இது நடத்தும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற ஆவியரி அப்படின்னு நடத்தோம் இந்த இடத்துல விட்டங்கிறது ஒரு விதமான ஒரு ஹையர் பிளாட்ஃபார்ம் அதில் இருக்கின்ற உள்ளூட்டித்த அப்படின்னா நல்லா வெல் சீட்டட் நல்லா உக்காந்துருக்கிற அவருடைய அருண அங்குலிகி சிவந்த அவருடைய அந்த விரல்கள் அவருடைய விரல்கள் எப்படி சிவந்திருக்கும் பிகாஸ் இந்த கிரீட்டத்தில் இருக்கிற பலவிதமான இது இது ஜெம்ஸ்டெட் கிரவுன்ஸ் தான் எல்லாமே அதில் பலவிதமான ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட அந்த கிரீட்டங்கள் இவருடைய கால் கடியில இருக்கிறதுனால செவந்து இருக்கிற அந்த அங்குலிகி அதை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த சரணாம்பூஜ் அஹம் நமாமி சரியா இருக்கா க்ளியரா இருக்கா விளே ஆமா சரியா சமஸ்தே சாமந்தா தேஷாம் கிரீட்டானி சரியா சமஸ்த சாமந்த கிரீட்டானி அந்த ஏவ வேதிக்காக அங்கதான் தான் அலங்காரம் உங்களுக்கு அந்த 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 வேதிக்காவினுடைய விட்டங்கன்னா ஒரு ஹையர் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க அதுல அங்க சயேவ பீட்டம் அதுவே வந்து பீட்டமாக இருக்கிறது அது திருப்பிய ரூபகம் அந்த பீட்டே உள்ளுட்டித்தா அம்புஜே இவ அந்த அந்த பீட்டே உள்ளுட்டிதா அந்த பீட்டத்தில் நன்றாக இருக்கார் அதையேவோ அருணாகா அங்குல்லியக அதனாலேயே சிவந்த விரல்களோடு கூ விரல்களோடு கூடியிருக்கிறது எவருக்கோ எஸ்ய தத்து அந்த அம்புஜத்துக்கு போனோம் புரியுறதா தத்து சரணாம்புஜயம் அந்த சரணவும் அம்புஜே இவ தயோ தவய அந்த அந்த பாதத்வயத்தி சூப்பரா சூப்பரா நல்லா இருக்கா காமாட்சி ஸோ இது வரைக்கும் ஸ்துதி ஆச்சு ஒன்று வந்து சாக்ஷாத் பரபிரம்ம தத்துவத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்துதி நெக்ஸ்ட்டு வந்து பரமசிவனுக்கு அடுத்தது மகாவிஷ்ணுவுக்கு இப்போ அடுத்தது குருவுக்கும் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் வந்து சஜ்ஜன துர்ஜன யோகோ ஸ்துதி நிந்தம் பண்ணுறார் நல்ல வாழை வந்து ஸ்துத்தி பண்ணிட்டோம் கெட்ட வாழக்கு நிந்தனம் அதுவும் பண்ணுறார் அது என்னது அப்படின்னா அகாரண ஆவிஷ்கிருத வைர தாருணாத்து அசஜ்ஜனாத்து கசிய ந ஜாயதே விஷம் மஹாஹேஹே மஹா அங்க மகா மஹாஹேரிவ எ த சுதுசகம் சநிஹித்தம் சதா முகே சோ வந்து இங்க என்ன அப்படின்னா அகாரண இது அசஜனாத் அப்படின்னா கலாத்து கெட்டவா கலாத்து ஆவாக்கிட்டேந்து சாதோ பயம் சாத்வசம் ந ஜாயத்தை நபதி அப்போ சர்வசாப்பி பவதி இது அர்த்தம் அதாவது கெட்டவாக்கிட்டேந்து நல்லவாளுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது டெஃபினட்டாக இருக்கும் எப்படிப்பட்ட அசஜனாத்து அப்படின்னா அகாரண அகாரண ஆவிஷ்கிருத்த வைர அகாரணம் அப்படின்னா ஒரு ரீசனே இல்லாம ஒரு நிமித்தமே இல்லாமல் ஆவிஷ்கிருதம் உண்டான அதாவது வெளிப்படுத்தப்பட்ட எது வைரம் காரணமே இல்லாமல் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்வபாவம் அதனால் அந்த வைரிஸ்வபாவத்தினால ஒரு விரோதம் அந்த விரோதேன தாருணாது ரொம்ப க்ரூரமாக இருக்கிறதுனால க்ரூராத்து ஒரு நிஷ்டூராத்து இருக்கிறதுனால அந்த கலசிய முகே சாதா அஹ் சந்நிகிதம் துர்வச்சக துர் துஷ்டவச்சனங்கிறது எப்பவுமே துசகமா இருக்கும் அவளுடைய ஏன்னா அந்த அசஜனாத்து கசிய பயம்னா ஜாயத்தே அந்த மாதிரி ஒரு அகலாத்து அந்த கலாத்து யாருக்கு தான் பயம் உண்டாகாது எப்படிப்பட்ட அசஜனாத்து அப்படின்னா அகாரண ஆவிஷ்கிருத வைர தாருணாத்து அது அட்ஜெக்டிவ் காரணமே இல்லாமல் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வைரிஸ்வபாவம் அதனால ஒரு குரூரத்தா அதோடு இருக்கின்ற ஒரு கலாத்து ஒரு கெட்டவன்கிட்டேந்து கசிய பயம்ன யாருக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும் பயம் டெஃபினட்டாக இருக்கும்னு அர்த்தம் விஷம் மஹாஹே மஹாஹேகே மஹாஹேரிவ எஸ்ய துர்வச சுதுசுகம் சந்நிஹிதம் சதா முகே எப்படி வந்து மகா ஒரு பெரிய அகி அகினா பாம்பு அந்த பாம்பினுடைய அந்த அதுக்கிட்டேந்து விஷம் எப்படி வந்து வெளிப்படுத்தப்படுமோ அதே மாதிரி இந்த கெட்டவாளனுடைய துர்வசக அவளனுடைய இந்த துஷ்ட வச்சன்கிறது சுதுசகம் தாங்க முடியாதது ரொம்ப அத்தியந்த உத்வேகஜனகம் அப்படி இருக்கின்ற அந்த வச்சம் வச்சானது சதா அவளுடைய முகே எப்படி ஒரு பாம்பனுடைய முகத்துல ஆனனத்தில் சதா சர்வகாலமும் அந்த விஷத்தை டெலிவர் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஆல்வேஸ் ரெடியோ அதே மாதிரி இந்த கெட்டவாளனுடைய முகத்திலையோ அவாளனுடைய வார்த்தைகள் எல்லாமே என்ன அப்படின்னா பரம சந்தாபகத்துவாச்சு பரம ரொம்ப சந்தாபத்தை கொடுக்கற காரணத்தினால் இது வந்து அந்த அந்த கலனை பார்த்து எல்லாருக்குமே பயம் சரியா சரியா இருக்கா நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா கட்டுக்வணந்தோ மலதாயகா கலாஹா துதந்தி அலம் பந்தன ஷுங்கலா இவ மனஸ்து சாது தனிபி பதே பதே ஹரந்தி சந்த மணினூரா இவ அழகான ஸ்லோகம் கட்டுக்வணந்தோ மலதாயகா அதாவது கட்டுனாலே உங்களுக்கு துர்வச்சனம் குணந்தனா சொல்கிறதுன்னு அர்த்தம் மலதாயக்காகனா மித்யா ஆரோப்பக்காக பொய்யை வந்து மேலே ஏத்துறது இது எல்லாமே வந்து துதந்தி கலாகா இ துதந்தினாலே ட்ரபுள் கொடுக்குறதுன்னு அர்த்தம் கலாகா துதந்தி இது வந்து இந்த கலர்கள் வந்து இந்த கெட்டவாக இருக்கா பாருங்கோ கலாகா அசஜனாக இந்த கலாகா துர்ஜனாக என்ன பண்ணுறா அப்படின்னா சாதுனு சஜ்ஜனான்னு அலம் அத்தியர்த்தம் துதந்தி நல்லவாளை பயங்கரமாக பீடயந்தி ட்ரவல் பண்ணுறா எப்படி என்ன மாதிரி ட்ரவல் பண்ணுறா கொணந்தகா கொணந்தகானா ஏ கட்டு குணந்தகா நல்ல ஒரு ஒரு துர்வச்சனத்தையே அவளை பார்த்து சொல்லின்னு இருக்கா மலதாயகாகா அப்படின்னா மலம் அப்படின்னாலே மித்யா பொய்யே அத தாயகாகா அப்படின்னா மித்யாரூபமான ஒரு கலங்கத்தை ஆரோப்பம் பண்ணுறது முன்னுத்தர் மேலே அப்படி பண்ணின் இருக்கிற அந்த கலாகா புரியுதா இது எல்லாமே வந்து கலாகாக்கு அட்ஜெக்டிவ் கலாகா மலதாயகாக கட்டுக்குவனந்தக துதந்தி அலம் அலம் யார் மேலே அந்த துதந்தி பீடயந்தி யாரை வந்து ட்ரபுள் பண்ணுறா அப்படின்னா சஜ்ஜனர்களை நல்ல வாழை எந்த மாதிரி இருக்கு அப்படி அப்படின்னா அவள் பண்ற அந்த ட்ரபிள்ஸம் அது வந்து எப்படி இருக்கு அந்த ட்ரபிள்ங்கிறது அப்படின்னா பந்தன ஸ்ருங்கலாக இவ எப்படி வந்து ஆஹ் வந்து கட்டி போடுறதுக்கு ஒரு இரும்பு சங்கிலி ஆனது எப்படி வந்து அந்த காலில் வந்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்குமோ அதே மாதிரி அவளனுடைய கட்டு பாஷித்தம் அவளுனுடைய குச்சித்தம் அந்த கெட்ட வார்த்தைகளினாலையும் உணுத்தர் மேல பழி போடுறது பொய்ங்கிற ஒரு பழிய ஆரோபணம் நாளையும் அவ வந்து அவ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவளுக்கு வந்து அந்த நல்லவாளுக்கு வந்து ஸ்வச்சந்தமாக அவளுக்கு வந்து ஒரு கதி ஆகதி இல்லை அந்த கதி ஆகத்தி வந்து ஏன் வந்து நல்லவாளுக்கு இல்லை அப்படின்னா ஈவா வந்து துர்வச்சனம் மூலமாக அவளை ஹர்ட் பண்ணி அவளோட பெயரையும் ஸ்பாயில் பண்ணி அவள் மேலே மித்யாபூதமான ஒரு கலங்கத்தையும் ஆரோப்பம் பண்ணுறதுனால அவளுக்கு அவளுடைய கதி அவளுடைய அந்த மூமெண்ட்டே நிறுத்தப்படுறது எந்த மாதிரி நிறுத்தப்படுறதுன்னா அது எப்படின்னா ஒரு பந்தன ஸ்ருங்கலா இவை எப்படி வந்து ஒரு இரும்பு சங்கிலியால் ஒருத்தருடைய காலானது கட்டப்பட்டு விட்டது என்றால் அவளுக்கு எப்படி அங்கேருந்து நகர முடியாதோ அதே மாதிரி இந்த கெட்டவாளனுடைய இந்த துர்வச்சனங்கள் இந்த மலதாயக்கங்கள் மித்யாரூபமான கலங்காரோப்பாக இந்த நல்லவாளை துதந்தி அலம் பந்த செங்கலா இவர் கட்ட ஒரு சங்கிலியால் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டவர்களைப் போல இந்த நல்லவர்கள் கெட்டவர்களினால் துர்வச்சனம் மூலமாகவும் மற்றும் நித்யாரூபமான ஒரு கலங்கத்தை ஆரோப்பணம் செய்வதனாலேயும் கட்டப்பட்டவர்கள் போல இருக்கின்றனர் மேலும் இதை வந்து ஃபஸ்ட் லைன்ல கலாகா பற்றி சொல்லியாச்சு செகண்ட் வந்து என்னன்னா செகண்ட் வய வரி மூலமாக சாதுன்னு ஸ்தௌதி நல்லவாளை வந்து ஸ்துதி பண்றார் எப்படி அப்படின்னா சத் சந்தக சஜ்ஜனாகா சுஜனாகாது சாது துவனி துவனிபிஹி நல்ல சுவாது துவனிபிகி அப்படின்னா சாதுனா குட்னு அர்த்தம் இங்க இடத்துல மனோகாரம்னு அர்த்தம் நம்மள மனதை கவரக்கூடிய அந்த துவனிபிகி சப்த வச்சனங்களினால் அதே பதே ஒவ்வொரு பதத்திலையும் ஒவ்வொரு சப்தங்களிலும் இல்லைன்னா பிரதி க்ஷணம் ஒவ்வொரு க்ஷணத்திலும் வா மனக சித்தம் கிருணந்தி நம்மளுடைய மனசை வந்து அவ கவர்றா எப்படி அந்த அவ மனசை கவர்றது வந்து எது மாதிரி இருக்கு அப்படின்னா எப்படி எப்படி மணி கச்சித நூபுறாகா மணி கச்சித நூபுறாகா மணி நூப்புராகா மணியினால் செய்யப்பட்ட ஒரு நூபுரம்னா இது கொலுசு மஞ்சீரம் அவைகள் பதே பதே அந்த அந்த காமினிகள் அந்த ஸ்திரீகள் வந்து அந்த நூப்புறங்களை தன் காலில் அணிந்து கொள்ளும் பொழுது அவளுடைய அந்த சரண பிரக்ஷேபே அவள் வந்து சரணத்தினுடைய அந்த மூமெண்ட் இருக்கும்போது அந்த அழகான அந்த சப்தம் நம்ம சாதுத்வனிபிகி அழகாக அந்த சத்தமானது நம்ம காதுகளை வந்து கவர கவருகின்றதோ அந்த மாதிரி அந்த மணினூபுராக இவ சந்த சாதுவனிபிகி மனஹ பதே பதே ஹரந்தி கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா